கொடுக்கக்கூடிய மனது எப்படி வரும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மனசு இருக்காது. ஆக கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் நிச்சயம் அவன் கடவுள்தன்மை அடைவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் ராமனுக்கு ஆசி பெறுவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் முருகப்பெருமான அருள் பெறுவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் அருணைநாதன் அருள் பெறுவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் மாணிக்கவாசன் அருள் பெறுவான். ஆக கொடுக்கக்கூடிய மனசு எப்படி இருந்தா, யாராலும் ஒரு மகான் ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு வரவே வராது. இப்போ வேல்முருகன் இருக்கார், ரங்கநாதன் இருக்கார், மாதவன் இருக்கார். இவர்களை என்ன செஞ்சால் கொடுத்து பழக்கம் இல்லை, கொடுத்து கொடுத்து கை செவந்து போய் கை. ஆக எல்லாரும் இந்த துறையில் மரணமில்லா பெருவழி பெறவனும் ஞானவழி பெற வேண்டுமென்றால் அவன் ஒருத்தனுக்கு மாதம் ஒருத்தர் நடந்தான். ஏன் மாதம் ஒருத்தனுக்கு செய்யக்கூடாதுண்ணா? உடனே முடியுமாண்ணே? என்ன காரணம்? உன் ஓபியத்தனை கூடாதா? உன்னை உன் ஓபியத்தனை இருக்குல்ல பொருட்கூடாத தன்மை, அந்த ஓபியத்தவன் உன்னை உன்னை வந்து கழுத்து பிடிச்சி நிற்கும். என்ன ஏன் நிற்கடா? காரணம் என்று அவனுக்கு பழையக்கூடவன். அப்போ இந்த நோபித்தனம் என்ற ஒன்று தான் ஒவ்வொரு மனிதனையும் கெடுக்கக்கூடியது. அது மட்டுமா, பொறாமை, பிற வளர்ச்சிக்கிட்டு பொறாமைப்படுதல், பேராசை, பொறாமை, வஞ்சனை, கடிய சொற்கள், பிறர் பழி வாங்க நினைத்தல், இது போன்ற குணக்கேடு தான் ஒருத்தருக்கு மீண்டும் பிறவி வருது. ஆக இந்த குணக்கேடு என்னங்க சொன்னால், குணக்கேடு அற்ற பொறாமை, ஆசை, சினம், வஞ்சனை, வன்சொற்கள் இல்லாத அஞ்ஞானிகள். ஞானிகள் அத்தனை பேருமே ரொம்ப இனிமை உடையவர்கள், கருணைய உடையவானவர்கள், அன்பே அன்பின் சிகரமாக இருப்பவர்கள். அவரை வணங்கி கேட்கணும், எனக்கு இன்னும் தயவு செஞ்ச வரவில்லை. என்ன காரணம்னா, நீ பல உயிர்களை கொண்டு சாப்பிட்ருக்க, நல்லா தின்னுருக்கிற கறி, உனக்கு எப்படி அது தயவு வரும்? கேட்கணும், நான் செஞ்ச உண்மை தான்ப்பா, கறி சாப்பிட்டதான், உயிர் கூட செஞ்சவன் தான், செஞ்சது உண்மை தான், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனாலும் உன்னை திருவடியப்பட்டிருக்கிறேன். இப்போ உன் திருவடியை பிடிச்சிருக்கேன். யார் திருவடினா? கருணைய வடிவான ராமலிங்க சாமிகளே, இந்த பாவை ஏற்ற அருள் செய்து கேட்டுட்டல, அன்னைக்கே நான் முன்னேறுவேன். எனக்கு தய அவருடைய ஆசி மட்டும் இருந்தால் போதும். இன்றைக்கு தை பூச நாள். ராமலிங்க சாமிகள் உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு நூல் எழுதியவர், ஜீவகாரியங்களுக்கும் அவர் மாதிரி அந்த நூல் மாதிரி இந்த உலகத்திலே இல்லை, இந்த உலகத்தில் எங்குமே இல்லை. அப்போ அப்படி நூல் ஜீவகாரியங்களுக்கும் அதை படிக்கணும். ஒவ்வொரு வரியும் மனித பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள், பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள், பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள் எழுதியது தான் ஜீவகாரிய ஒழுக்கம். அந்நூல் வந்து எல்லா ஞானிகளுக்கும் கோடிக்கணக்காக ஞானி எழுதினார்கள், எவ்வளோ நூல் எழுதியிருக்கான். ஆனால் மனித வர்க்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு நூல் கிடையவே இல்லை, அந்த மாதிரி நூல் இல்லை. அப்படியேப்பட்ட நூல் ஜீவகாரிய ஒழுக்கம். அந்நூல் படிக்கணும். படித்தால் அது படித்தா போகிறது, அது எத்தனை நூல் படிக்கலாம், கோடிக்கணக்கு நூல் படிக்கலாம். ஆனால் அந்த தயசித்தை மட்டும் கேட்குற ராமலிங்க சாமிகள், எனக்கு தயசித்த இல்லையாப்பா, பொருள் தேசியத்துக்கு நினைக்க முடியலையே, பொருள் இருக்குது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.